ஹலோ எவ்ரி ஒன், வெல்கம் பேக் டு ஜாரன்ஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம குழந்தைங்களுக்கான ஒரு ஸ்பெஷலான ஸ்மூத்தி ரெசிபி தான் பார்க்க போகிறோம். கிவி அண்ட் பனானா. இது 8 மாதத்து இருக்க குழந்தைங்களுக்கு மார்னிங் ஒரு 11 o'clock இல்லைனா ஈவினிங் ஒரு 4 o'clock போல் நீங்கள் கொடுக்கலாம். நான் எடுத்துருக்க கிவி பார்த்திங்கன்னா சன் கோல்டு கிவி, அதாவது கோல்டன் கிவி. இது செய்கிறதுக்கு தேவையான பொருட்கள்னு பார்த்தோம்னா ஒரு கிவி பழம், ஒரு பனானா. வாங்க இதோட ஹெல்த் பெனிஃபிட்ஸ் என்னென்னு பார்ப்போம். கிவி ஃப்ரூட் வந்துட்டு ரொம்ப நியூட்ரிஷஸான ஒரு ஃப்ரூட்டு. இதில் பார்த்திங்கன்னா டயட்ரி ஃபைபர், அதாவது நார் சத்து நிறைஞ்ச ஒரு உணவு, ஆன்டிஆக்சிடென்ட், விட்டமின்ஸ் அண்ட் மினரல்ஸ் இருக்குது. இதில் பார்த்திங்கன்னா விட்டமின்ஸ்னு பார்த்தோம்னா விட்டமின் சி, விட்டமின் ஏ, விட்டமின் இ இருக்குது. அப்புறம் பொட்டாசியம் அண்ட் ஃபோலேட்ஸும் இருக்குது. அப்புறம் பார்த்திங்கன்னா கிவியில் வந்துட்டு விட்டமின் சி அதிகமாக இருக்குது, அதாவது ஆரஞ்சு பழத்தை விட அதிகமாக இருக்குது. அதே மாதிரி வாழைப்பழத்தில் இருக்கிற பொட்டாசியமும் கிவி ஃப்ரூட்டில் இருக்குது. ஸோ ரொம்ப ஒரு ஹெல்த்தியான ஒரு ஃப்ரூட் அது. நான் இங்கே எடுத்துருக்கிற கிவி பார்த்திங்கன்னா சன் கோல்டு கிவி. இதோட டேஸ்ட் வந்து ரொம்ப யூனிக்கான ஒரு டேஸ்ட், அது ரொம்ப ஸ்வீட்டாக இருக்கும். அதாவது மாம்பழத்துக்கும் ஸ்ட்ராபெரிக்கும் நடுவில் ஒரு ஃப்ரூட் இருந்தால் எப்படி இருக்குமோ அந்த மாதிரியான ஒரு ஃப்ரூட் அது, ரொம்ப ஸ்வீட்டாக இருக்கும். இதில் இருக்க விட்டமின் சி வந்துட்டு நோய் எதிர்ப்பு சக்திக்கு உதவும், அதாவது இம்யூன் சிஸ்டம் பூஸ்ட் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணும். அதே மாதிரி ஒரு ஹெல்த்தியான ஸ்கின்னுக்கும் இது ஹெல்ப் பண்ணும், அதாவது ஆரோக்கியமான சருமத்துக்கும் இது ஹெல்ப் பண்ணும். கிவி ஃப்ரூட் பார்த்திங்கன்னா ரொம்ப நியூட்ரிஷியஸான ஒரு ஃப்ரூட்டு. இது வந்துட்டு எந்த ஹை அலர்ஜிக்கும் குழந்தைங்களுக்கு ஏற்படுத்தாது. ஆனால் இதில் வந்துட்டு லைட்டாக அசிடிட்டிக் இருக்குது. அது வந்துட்டு இருக்கிறதுனால குழந்தைங்க 8 மாதத்துக்கு கீழே இருக்க குழந்தைங்களுக்கு கொடுக்க வேண்டாம். இந்த அசிடிட்டி வந்துட்டு குழந்தைங்களுக்கு என்ன பண்ணுன்னா லைட்டாக மவுத் ரேஷஸ் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதுவுமே ஒரு பெரிய ப்ராப்ளம் இல்லை, அது சரியாயிடும். அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா குழந்தைங்க 8-10 மாதம் தான் கரெக்டான டைமு கிவி ஃப்ரூட்டை குழந்தைங்களுக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணுறதுக்கு. இன்கேஸ் குழந்தைங்க ரொம்ப சென்சிட்டிவாக ஃபுட் அலர்ஜி அப்புறம் டயப்பர் ரேஷஸ்லாம் வந்ததுன்னா நீங்கள் 8 மாதம் இல்லாமல் 10 மாதத்துலேருந்து நீங்கள் கொடுக்க ஆரம்பிக்கலாம். இதில் கொஞ்சம் லைட்டாக அசிடிட்டிக் இருக்கிறதுனால மற்ற ஃப்ரூட்ஸோட கம்பைன் பண்ணி கொடுக்கறது நல்லது. இதுக்கு பார்த்திங்கன்னா பனானா தான் ஒரு நல்ல சாய்ஸு. ஸோ அதோட மிக்ஸ் பண்ணி கொடுக்கும்போது இது டேஸ்ட் இன்னும் ரொம்ப நல்லாயிருக்கும், குழந்தைங்க விரும்பி சாப்பிடுவாங்க. வாங்க இதை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இது ரொம்ப சிம்பிள் மெத்தட் தான் இதை செய்கிறது. ஒரு நல்ல ரைப்டு கோல்டன் கிவி எடுத்துகிட்டு அதோடைய மேல் தோலை நம்ம பீலர் வச்சு எடுத்துடலாம். இந்த கோல்டன் கிவி பார்த்திங்கன்னா அதோடைய தோல் வந்துட்டு ரொம்ப சாஃப்டாக இருக்கும். இதே வந்துட்டு க்ரீன் கிவிக்கு வந்துட்டு மேலில் தோல் வந்துட்டு கொஞ்சம் புஷஸாக இருக்கும். இதுதான் வந்துட்டு பழத்தோடைய வித்தியாசம். இப்போ நான் வந்துட்டு குழந்தைங்க 8 மாதத்தில் இருக்க குழந்தைங்களுக்கு கொடுக்கறதுனால நான் வந்துட்டு விதையை எடுத்துடுறேன். ஸோ 4 சைடும் வந்துட்டு கட் பண்ணிவிட்டு அந்த சதப்பகுதியை சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணி வச்சுக்கிறேன். அதுக்கப்புறமா அதை வந்துட்டு நம்ம பிளெண்டருக்கு மாற்றிடலாம். இந்த விதையுமே வேஸ்ட் இல்லை, பேரண்ட்ஸ் நீங்கள் கூட சாப்பிட்டுக்கலாம். அதுக்கப்புறமா ஒரு ரைப்டு பனானாவை எடுத்துட்டு அதையும் வந்துட்டு தோல் எடுத்துட்டு சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணிவிட்டு இது வந்து நம்ம அந்த பிளெண்டரோடு சேர்த்துடலாம். இது கூட நம்ம தண்ணி சேர்த்து அரைக்கணுன்ற அவசியம் இல்லை. இப்போ இதை வந்துட்டு நல்லா மையாக அரைச்சி எடுத்துக்கலாம். ஸோ தண்ணி சேர்க்கணுன்ற அவசியம் இல்லை. இது பார்த்திங்கன்னா நம்மளுடைய கிவி பனானா ஸ்மூத்தி ரெடி ஆகிடுச்சு. நல்லா ஸ்வீட்டாக இருக்கும், குழந்தைங்க விரும்பி சாப்பிடுவாங்க. இதை வந்துட்டு செஞ்ச உடனே கொடுத்துருங்க, ரொம்ப நேரம் கழிச்செல்லாம் கொடுக்க வேண்டாம். ஏன்னா பனானா இருக்கிறதுனால சீக்கிரம் இந்த ஸ்மூத்தி வந்துட்டு பிளாக் ஆகிடும். அதனால் வித்தின் 1/2 hour நீங்கள் குழந்தைங்களை சர்வ் பண்ணிவிடுங்க. ஸோ இந்த ஸ்மூத்தி ரெசிபி வந்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்டில் சொல்லுங்கள். தேங்க்யூ.